ஆண்டின் புதுக்கால இரண்டாம் ஞாயிறு மறையுறை சிந்தனைகள் இன்றைய முதல் வாசகத்தில் பயன்படுத்தப்படும் எப்சிபா பெயசபா இவற்றின் பொருள் கைவிடப்பட்டவள். நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார், அரவணைக்கின்றார். அதற்கு நாம் இறைவனிடம் முழுமையாக நம்மை சரணடைய செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகமானது தெளிவாக நமக்கு விளக்கி கூறுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தரும் பாடம், நாம் இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைக்க வேண்டும். அவர் சொல்வதை நாம் கூர்ந்து கேட்க வேண்டும். அவர் செய்ய விரும்புவதை நாம் செய்தால் நமது வாழ்விலும் புதுமைகள், பல புது தெளிவுகள் கிடைக்கும் என்பதை தெளிவாக அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நமது கண்களை இயேசுவின் மீது பதிய வைப்போம். நமது நேரங்களை இயேசுவுக்காக செலவழிப்போம். அவர் செய்ய விரும்புவதை செய்வதற்கு நமக்கு தேவையான மன துணிவையும் ஞானத்தையும் கேட்டு அருள் வேண்டி ஜெபிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைவனின் நிறை ஆசிரும் அருளும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் நம்மோடு. ஆமென்.